அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமினு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, வேதனை தரும் வேதகனின் வேலைகள். ஒரு கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பலனை பார்த்தோன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியான சூரியன் மேஷத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது இவருக்கு பொதுவாக பலன் சொல்கிறீங்கன்னா, இவருக்கு சிம்ம சூரிய தசை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருக்காரு அப்படின்னு நினச்சி நீங்கள் பலன் சொல்லுவீங்க. அங்கே தான் ஒரு சின்ன தவறு நடக்குது. என்ன தவறு அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக பார்க்கும்பொழுது எந்த கிரகமும் அது வாங்கிய சாரம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். இப்போது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் நின்ன நட்சத்திரம் பரணி. அந்த பரணிங்கிறது யார்? சூரிய, அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நின்னார்னா அவர் ஆட்சியாக உச்சமாகலாம் நம்ம பார்த்து பொதுவாக சொல்லக்கூடாது. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது மேஷத்தில் முதல் 10 டிகிரி, 0 to 10 டிகிரிக்குள்ளே தான் உச்சப்பாகை. அதி உச்சப்பாகைங்கிறது 10 டிகிரி. அப்போ 10, 11, 12, 13ங்கிறது உச்சமல்ல. சரி, இப்போது அந்த சிம்ம லக்னத்துக்கு சூரிய தசாபுத்தி நன்மையை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நன்மையை செய்யாது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு, அது 9வது இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை தருவார் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சொல்லுவீங்க. அது தவறு. எங்கே வித்தியாசப்படுதுன்னா, அங்கே தான் இங்கே வேதகனுடைய வேலையை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்குமே வேதகன் ஒரு கிரகம் வரும், சரிங்களா? அப்போ சூரியனுக்கு வேதகனாக சுக்கிரன் வருகிறார். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் சூரியன் என்றால் அது எவ்வளோ பெரிய ஆட்சியாக உச்சமாக மூல திரிகோணமாக இருந்தாலும் வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதனையை மட்டும் கொடுப்பவர் வேதகன். எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதகர் அனுபவிக்க முடியாது, கலங்க அடிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த வேதகன். அப்போது ஒரு தசாபதி நடத்தும் பொழுது அந்த கிரகமானது இன்ன சாரம் வந்து அந்த கிரகத்துக்கு வேதகனாக வருகிறதான்னு முத பார்க்கணும். வேதகனாக வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சிறப்பாக இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த இடத்துல சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியான சூரியன் 9வது இடமான மேஷத்தில் உச்சத்தில் இருக்கிறார் என்று பொத்தாம் பொதுவாக பலன் சொன்னால் பலன்களில் மாறுபாடு ஏற்பட்டுவிடும். வேதகனுடைய சாரம் அங்கே மிகுதியாக வேலை செய்யும். வேதகன் என்பவன் ஜாதகருக்கு வேதனையை மட்டுமே தரக்கூடியவர். அவருடைய அதாவது அந்த காரத்துவ விஷயங்கள் எதுவுமே கிடைக்காமல் ஜாதகர் திக்குமுக்காரதை நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஆக எந்த ஒரு ஜாதகத்திலுமே எந்த ஒரு கிரகமும் வேதகனின் சாரம் வாங்கி தசாபதி நடத்தினால் எந்த விதமான நன்மையான பலன்களை துளி கூட எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இங்கு வேதகன் கடுமையாக வேலை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் பொது பலன்களே. ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். நன்றி, வணக்கம்.